படம் ஒரு தடவை பார்க்கலாம், ஆனால் ஃபுல்லாக தெலுங்கு ஆடியன்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸ்டோரிலாம் ஒரு பெரிய அளவில் இல்லை. வாரம் ஃபுல்லாக ஒருத்தன் கோவப்படுறான், அம்மா சொல்கிறா ஒரே ஒரு நாள் மட்டும் கோவப்படுறான்னு, அந்த சனிக்கிழமை மட்டும் கோவப்படுறாரு. இதுதான் படம். இதனால் என்ன நடக்குங்கிறது தான் ப்ளே பண்ணி பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குண்ணா. எஸ்எஸ்வியோட நடிப்பு செம்மையாக இருந்தது. அவர் இப்போ நடிக்கிற படம் எல்லாமே சூப்பர், நல்லா ஹிட்டாக ஹிட்டாகிற மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது படம். நானும் எப்படி பண்ணியிருக்காங்க? ஆ, நல்லா இருக்குண்ணா. அவரும் நல்லா, அதான் எல்லாருமே முக்கிய கொடுத்துருக்காங்க. நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் ஏழு நாளுமே கோவப்படாமல் சனிக்கிழமை மட்டும் கோவப்படுற மாதிரி கேரக்டர். ஆ, கன்வின்சிங்காக இருக்குண்ணா. ஆ, நேச்சுரலாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. ஆ, சாட்டிஸ்ஃபை. நல்லா இருக்கு. புடிச்சிருச்சா? ஆ, நல்லா இருந்துச்சு. நானி எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்ஏ சூர்யா? ஆ, எல்லாம் சூப்பர் பண்ணியிருக்காங்க. சூர்யா சாட்டர்டே லாஜிக்லாம் கரெக்டாக இருக்கு. ஆ, கரெக்டாக இருக்குது. எந்த மிஸ்டேக் இல்லை. சாட்டிஸ்ஃபை ஆச்சா? ஆ, சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஓகே சார். ஓகே, இது பரவாயில்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. பரவாயில்ல. பரவாயில்ல. நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. பிடிச்சிச்சா? ஆ, பிடிச்சி. சூப்பர் சூப்பர். கிரேட். ஆ, பிடிச்சிருச்சா? ஆ, யா, வெரி மச், வெரி மச். நானே டைர்வன். கிரேஜி. எவ்ரி திங் இஸ் சூப்பர். எங்கேஜிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தமிழ் செட் ஆகும். ஆ, செட் ஆகும். சூப்பராக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆ, செம்மையாக சாட்டிஸ்ஃபைடு. ஆ, சூப்பராக பண்ணுறோம். நல்லா கமர்ஷியல் ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக செட் ஆகும். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பர். அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரேக்க மோஷன்ஸுக்கு வந்து ரொம்ப இது ரேண்டமான போர்ஷன் தான். எஸ் சூரிய வர்சஸ் நானி தான் படமே. நல்லா இருக்கு. பயங்கரமாக எடுத்துருக்காங்க. நல்லா எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. சூப்பராக பண்ணு. அதான் அந்த சின்ன பையன்லேருந்து அவன் ரொம்ப கோவப்பட்டுகிட்டே இருப்பான். அப்போ அவங்க அம்மா வந்து ஒரு சத்தியம் வாங்கிடுவாங்க. ஸோ உன்னோட கோபத்தெல்லாம் டெய்லி காட்டாத, என்றைக்கா ஒரு நாள் காட்டினா. ஸோ அதனால் அந்த சனிக்கிழமை அவர் கோவப்படுவார். அதனால தான் நல்லா இருக்கு. சூப்பராக ரொம்ப பிடிச்சிருச்சு. சமாட்டிங் சமாட்டிங். யா, ரொம்ப நானி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் லென்த்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தது. இன்ட்ரொடக்ஷனில் கொஞ்சம் லென்த்தாக இருந்தது. சாட்டர்டேனா என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ லென்த் தேவைப்பட்டிருக்காது. மோர் ஓவர் ஹியூமன் இன்ட்ரொடக்ஷன் வந்து ஒரு 40 மினிட்ஸ் கழித்து தான் வந்தது உங்களுக்கு. மற்றபடி வந்து படம் நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. தமிழ் படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. தெலுங்கு மாதிரி இல்லை உங்களுக்கு. எல்லாமே தமிழ் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. தெலுங்குடைய அடிதடி அந்தளவுக்குலாம் கிடையாது உங்களுக்கு. உங்களுக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது. அதான் கொஞ்சம் அந்த லென்த்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் உங்களுக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் மிரட்டல் அதாங்க சார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க அவங்க. ஏன்னா அந்த சாட்டர்டேனா என்னன்றதை பற்றி விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு அந்த 40 இனிஷியலாக ஒரு 30 மினிட்ஸ் தேவைப்படுது. அந்த லாஜிக் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துருக்கலாம். எடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஸ்லோ இல்லைங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அது அதனால தான் நான் சாட்டர்டே மட்டும் கோவப்படுறேன்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஓகே, உங்களுக்கு அது லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். சூப்பர். பிரியங்கா மோகன் அவங்களாம் பிரியங்கா மோகன் சும்மா அந்தளவுக்கு இல்லை உங்களுக்கு. அவங்களுக்கு கேரக்டரும் வயசும் இன்னும் அந்தளவுக்கு கிடையாது. அவங்களும் ஒரு கான்ஸ்டபுளாக வராங்க. பெருசாக அவங்களுக்கு கேரக்டர் கிடையாது. என்ன ப்ளஸ்ன்னு சொல்லுங்கள். என்ன மைனஸ்? ப்ளஸ்ஸுன்னா எஸ்ஜே சூர்யா மட்டும்தாங்க. அவர் தான் ப்ளஸ் உங்களுக்கு. மைனஸ்ன்ற மாதிரி அந்த லென்த்து தான் உங்களுக்கு கொஞ்சம் மைனஸே தவிர மற்றபடி பார்க்கலாங்க சார். படம் சூப்பர் டூப்பர் ப்ரோ. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னும் இந்த ஒரு படம் தான் இருந்தது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற படம். சரி, ஏதோ நானிக்காக வந்தேன் நான். பட் ஆனால் நானியோட எல்லா கேஸ்டிங்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் வந்து சூப்பராக இருந்தது ப்ரோ. எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஸ்டோரி வந்து தமிழ் ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. நல்லா தான் இருக்குது படம். நானி எஸ்ஜே சூர்யா. அப்புறம் வந்து எஸ்ஜே சூர்யாவுக்கு அண்ணனா ஒருத்தர் வந்திருப்பாரு. இவ்வளோதான் ஸ்பாய்லர் பண்ண முடியும். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது ப்ரோ. எனக்கு பிடிச்சிருந்தது. சூப்பர் ப்ரோ. அதான் நான் சொன்னேன், நான் நானிக்காக தான் வந்தேன். நான் தமிழ் தமிழில் வர படம்னா நானி இது பார்ப்பேன். இந்த படம் வந்து சரி நானிக்காக தான் வந்தேன். பட் ஆனால் ஃபஸ்ட் டே பார்த்தது வந்து வர்த்து ப்ரோ. படம் ஒரு தடவை பார்க்கலாம், ஆனால் ஃபுல்லாக தெலுங்கு ஆடியன்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸ்டோரிலாம் ஒரு பெரிய அளவில் இல்லை. வாரம் ஃபுல்லாக ஒருத்தன் கோவப்படுறான், அம்மா சொல்கிறா ஒரே ஒரு நாள் மட்டும் கோவப்படுறான்னு, அந்த சனிக்கிழமை மட்டும் கோவப்படுறாரு. இதுதான் படம். இதனால் என்ன நடக்குங்கிறது தான் ப்ளே பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆனால் தலைமை எஸ்ஜே சூர்யா வேறு லெவல் ஆக்டிங்கு. தமிழில் கூட இந்தளவுக்கு பண்ணலை. சரியான வில்லனு. மாநாடுக்கு அடுத்து ஒரு
மிகப்பெரிய கம்பேக்கை சொல்லலாம் அந்த எஸ்ஜே சூர்யாக்கு. எல்லா படம் நல்லா இருந்தால் கூட மாநாடுக்கு அடுத்து பெரிய அளவில் பேசப்படுற படம் இந்த படம். எஸ்ஜே சூர்யாக்கானி கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். ஓகே, வார வாரம் கோவப்பட்டுட்டு இருந்தோம்னா எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது அவனுக்கு தெரியல. ஸோ அவனை கண்ட்ரோல் பண்ணுங்கிறக்காண்டி அந்த மேட்டரை வைக்கிறாப்ல, சனிக்கிழமை மட்டும் கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பிரச்சனை நடக்கிறது தான் படம். வேற என்ன, இது தெலுங்கு ஆடியன்ஸுக்குள்ள கதை தான், இது தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒட்டலை. ஆனால் எஸ்ஜே சூர்யா இருக்கிறதுனால நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பாக விரும்பி பார்ப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், இதுவரை தமிழ் படத்தில் இதுவரை பிரியங்கா மோகன் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த படத்தில் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காப் ரோலு, அருமையான காப் ரோலு. நீங்கள் ரொமான்ஸ்லாம் எதிர்பார்த்து வரக்கூடாது. ஃபுல் பேக்கட் ஆக்ஷனாக ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சோன்னா தாராளமாக வாங்க. கதை கிடையாது, ரொமான்ஸ் கிடையாது, நல்ல சாங் கிடையாது, ஆனால் சரியான ஆக்ஷன் இருக்குது. ஃபுல் பேக்கட் ஆக்ஷன் மூவி. செம்ம காம்போ. இதுவரை தெலுங்குல இந்த மாதிரி ஒரு வில்லன் கிடைச்சிருக்க மாட்டாப்ல. தமிழ்லயே நம்ம எஸ்ஜே சூர்யா இந்த அளவுக்கு யூஸ் பண்ணோமான்னு தெரியல. இதுல பயங்கரமா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் வர எஸ்ஜே சூர்யா தான், எஸ்ஜே சூர்யா தான் பயங்கரமா பண்ணியிருக்காப்ல. ரொம்ப ரசிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு சீனும் நம்ம கிளாப் பண்ணலாம். தமிழ் அணிச்சு புரிய மாதிரி டைலாக் எல்லாம் பயங்கரமா இருக்குது. நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைடு. அதான் நான் படம் பார்த்தேன், சந்தோஷத்துல தான் வந்தேன். ஆக்சுவலாக தமிழ் படத்தில் கூட இல்லை, இது வந்து தரணி அண்ணன் ஸ்க்ரீன் பிளே, கில்லி தூள்லாம் எடுத்தார் பார்த்தீங்களா, அவரோட ஸ்க்ரீன் பிளே மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானிக்கு நானி படத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு படத்தை நான் பார்த்ததில் சந்தோஷம். அவரோட தெலுங்கு படமும் இன்னும் டப்பிங்கில் வந்தால் சந்தோஷப்படுவோம். நல்ல அருமையாகவே பண்ணியிருக்கிறான்னு தான் சொல்லணும். பெஸ்ட் ஆஃப் லக்கு, நல்லாவே பண்ணியிருக்கீங்க, சக்ஸஸ்ஸு. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம் தமிழில் வரணும். ஒரு தெலுங்கு படம் ஃபீல் இல்லை, எல்லாமே டீம் ஒர்க் பண்ணாலும் ஒரு லவ் போர்ஷன் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சு இந்த படத்தை இவ்வளோ அழகாக எடுத்துன்னு போக முடியுமான்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்ஜே சூர்யா இல்லைன்னா படமே இல்லைண்ணா, படம் அவுட் ஆகிருக்குண்ணா. எஸ்ஜே சூர்யாவில் தான் படம் தூக்கி நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது இந்த படம், மறுபடியும் வந்து பார்ப்பேன் கண்டிப்பாக. பிரியங்கா மோகன் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான், லவ், அதாவது லவ் போர்ஷன் தான், ஆனால் அவ்வளோ காட்டவே இல்லை. பட் படம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி அதை ஏற்படுத்தியிருக்கு. ஐயோ சந்தோஷமாக இருக்குது, மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்குது. தெலுங்கு படம் ஃபீல் இல்லை எனக்கு.